Sparta, way to go! iPhone 12 Pro Max unbox பண்ண போறோம் பொதுவா நான் வந்து கேட்ஜெட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறது இல்லை அதுக்கு ஒரு காரணம் வந்து கேட்ஜெட்ஸ் நான் பொறுமையாக வச்சு லைட்டிங்லாம் பார்த்து அன்பாக்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை உடனே ஓப்பன் பண்ணி அதை பார்த்துடணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் பட் இது ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அன்பாக்ஸ் பண்ணி காமிங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்படின்னு கேட்டிருந்தாங்க யூடியூப்லேயும் வந்து ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ அண்ட் பார்த்துட்ருக்கிறவங்களுக்காகவும் இந்த வீடியோ ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபோன் வாங்கியிருக்கிறது வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியாது வீட்டுக்கும் தெரியாது அவங்களும் உங்களோட சேர்ந்து தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா அன்பாக்ஸ் பண்ண முக்கியமாக தேவையான பொருட்கள் வந்து பொருள் வந்து கத்தி இந்த பாக்ஸ் இது வந்து ஃபெடெக்ஸில் வந்தது நேற்று தான் ஆர்டர் பண்ணேன் நேற்று ஈவினிங் ஒரு 3 மணிக்கு ஆர்டர் பண்ணேன் காலையில் 10 மணிக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் அந்த ப்ளூ கலர் தான் லேட்டஸ்ட்டாக வந்த கலர் தான் அப்புறம் ஒரு சிம் கார்ட் நான் ஆக்சுவலாக AT&T நெட்ஒர்க்கில் இருக்கேன் இப்போ வந்து விசிபிள் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறேன் ஸோ அது நம்ம பார்ப்போம் எப்படி ஸ்விட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு பிங்க் லேபிள் ஓகேங்க நம்மக்கிட்ட வந்து இப்போது ஃபோனு சிம்மு ரெண்டுமே இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஃபோன்லேருந்து போவோம் ஃபோனுடைய பாக்ஸ்லேருந்து போவோம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு கத்தி தேவையில்லை ஜஸ்ட் இதை கிழிச்சோம் அப்படின்னா வந்துடும் ஆக்சுவலாக பாக்ஸோட சைஸ்லேருந்து போவோம் சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வழக்கமாக ஐஃபோன் பாக்ஸோட சைஸ் வந்து இவ்வளோ ஹைட்டில் வரும் இப்போ வந்து இவ்வளோ இருக்குது காரணம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளே வந்து பவர் அடாப்டர் அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து தூக்கிட்டாங்க ஸோ இந்த வருஷம் வந்து பவர் அடாப்டர் தூக்கிட்டாங்க அதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க ஏற்கனவே நாங்கள் நிறையா கொடுத்துட்டோம் ஸோ உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க அது வேஸ்ட்டாக நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் வந்து என்விரான்மெண்ட்டை நாங்கள் எதுக்கு பாதிக்கணும் அதிகமாக அதை கொடுத்து தேவையில்லாமல் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொன்னாங்க அதற்கான அது பல காரணங்கள் இருக்கலாம் பட் அதற்கான ஒரு காரணம் வந்து காஸ்ட் கட்டிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணிடலாமா இவ்வளோ பொறுமையெல்லாம் நான் ஓப்பன் பண்ணதே கிடையாது இதுதான் சீல் அவ்வளோதான் பாக்ஸோட முன்னாடி பாக்ஸோட பின்னாடி பார்த்துங்க ஓப்பன் பண்ணுறேன் ரியர் ஃபேஸிங்கில் ஃபோனை வச்சுருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசிஃபிக் ப்ளூ கலர் இந்த இந்த கலர் அண்ட் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது முன்பாக்கம் பார்த்துருவோமா ஆக்சுவலாக சார்ஜிங் கேபிள் வந்து ரெகுலர் யூஎஸ்பி கேபிள் டு லைட்னிங் கேபிள் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி டைப் சி டு லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ மேக் வச்சுருந்தாவே அதனுடைய பவர் அடாப்டர்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி டைப் சி டு லைட்னிங் கேபிள் ஒரு ஸ்டிக்கரு வழக்கமாக 2 ஸ்டிக்கர் கொடுப்பாங்க அப்புறம் ஒரு சின்ன பேப்பர் அண்ட் சிம் இன்செர்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பின்னு ஸோ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸோட ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் பண்ணலாமா நீங்கள் தான் முதல்ல பார்க்க போகிறீங்க நான் பார்க்கல வால்யூம் சவுண்ட் ஆஃப் பண்ணுறது பவர் பட்டன் அண்ட் தென் பேக் சைடில் வந்து 3 கேமரா ஒரு கேமரா வந்து வைடு இன்னொன்று அல்ட்ரா வைடு இன்னொன்று வந்து டெலிஃபோட்டோ வைடு வந்து 26mm லென்ஸு அல்ட்ரா வைடு வந்து 13mm லென்ஸு டெலிஃபோட்டோ வந்து 65mm லென்ஸு இன்னொரு அட்வான்டேஜ் வந்து லிடார் சென்சர் வச்சுருக்குறாங்க இங்கே குட்டியாக தெரியுதுங்களா ஸோ இது வந்து இந்த நைட் மோடு இந்த டார்க் லைட்லலாம் வந்து ரொம்பவே அந்த டெப்த் ப்ளஸ் அந்த கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்சருடைய உதவினால் ஆல்சோ இன்னொரு ஒரு புது விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க சென்சர் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க வழக்கமாக நம்ம வந்து கிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அந்த ரொம்பவே ஷேக் ஆகாமல் வீடியோ எடுக்கிறதுக்கு பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்சர் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் கொண்டு வந்திருக்கனால உள்ளே இருக்கிற சென்சர் வந்து அது ஸ்டெபிலைஸ் பண்ணிக்குவோம் சென்சர் வந்து அந்த கிம்பிள் பண்ணுற வேலையை வந்து அந்த சென்சர் பண்ணும் ஆன் பண்ணிடலாமா
சிம் ஆக்டிவேட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸிங்க. நம்ம ஊர்லேயே வந்து மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி வந்து ரொம்பவே ஈஸி. விசிபிளோட வெப்சைட்டில் போயிட்டு நான் இந்த நம்பரை மொபைல் நம்பரை கொடுத்து இதுக்கு ஒரு பாஸ்கோட் இருக்கும், அந்த பாஸ்கோட் அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் இது மூணையும் கொடுத்த உடனே ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து AT&T-ல தான் இருக்குது. இந்த சிம்மை நான் இதில் இன்சர்ட் பண்ணி இவர்களுடைய ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போயிட்டு நான் வந்து ஆக்டிவேட் கொடுத்தேன் அப்படின்னா வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஐஃபோனில் வந்து டூவல் சிம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஒன்று வந்து இசிம் இன்னொன்று வந்து இது. ஓகே, இப்போ வந்து விசிபிளோட சிம்மை இன்சர்ட் பண்ணோம். இன்சர்ட் பண்ண உடனே விசிபிளோட நெட்ஒர்க் காமிக்குது, டவர் வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த விசிபிள் சிம் இன்சர்ட் பண்ண உடனே நம்ம விசிபிள் ஆப் லாகின் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி லாகின்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், நேற்று நான் இது ஆர்டர் பண்ணும்போது லாகின் க்ரியேட் பண்ணோம். ஸோ லாகின்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், அது உள்ளே லாகின் பண்ண உடனே யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் டெலிவர்ட் அப்படின்னு வருது. கோ டு ஆக்டிவேஷன். ஓகே, தட்ஸ் இட்ங்க. மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி எவ்வளோ சிம்பிள் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஜீரோ இன்ட்ரப்ஷன். ஸோ இது ஆக்டிவேட் ஆன உடனே இது வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 5G மொபைலில் விசிபிள் சிம்மை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து சான் அண்டோனியோவில் 5G இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எவ்வளோ ஸ்பீட் வருது அப்படிங்கிறத வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, ஸ்பீட் டெஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து அதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ப்ரௌசரில் போய்ட்டு ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு போட்டிங்கனாவே அதிலே டெஸ்ட் வந்து ரன் பண்ண முடியும். ஃபைனலாக இந்த ஏரியாவில் நமக்கு வந்து 148 MBPS கிடைக்குது 5G. அப்லோட் ஸ்பீடும் கம்மி கிடையாது, அப்லோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 49.5 MBPS கிடச்சிருக்குது. இப்போ நம்ம அதே டெஸ்ட்டை iPhone 10 பண்ணி பார்க்கலாம். iPhone 10 5G கிடையாது, 4G LTE தான். ஸோ பார்த்தீங்க, அதே டெஸ்ட் நம்ம iPhone 10 4G LTE பண்ணும்போது நமக்கு 5G கிடைச்சா பாதி ஸ்பீடு கிடைக்குது. ஆக்சுவலாக 4G LTE விட 5G வந்து 5 to 10 times ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு டபுளாக கிடைக்குது. இப்போ ஆக்சுவலாக 5G ஃபோன் நம்ம அந்த புது ஃபோனில் வந்து நம்ம யூடியூப் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம். யூடியூப் ஆப்னுடைய சைஸ் வந்து 216 MB. பக்கத்தில் வந்து நம்ம iPhone 10 டைமர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் எவ்வளோ நேரம் ஆகுது இது டவுன்லோட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ 216 MB டவுன்லோட் ஆகிறதுக்கு நமக்கு 25 seconds ஆகிருக்குது. இதுவே நம்ம iPhone 10 4G LTE எவ்வளோ டைம் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நீங்களே பார்த்தீங்க, 5G நமக்கு 25 seconds ஆச்சு, யூடியூப் சேம் ஆப்பு. இதுவே வந்து 4G LTE நமக்கு 58 seconds ஆகிருக்குது. பட் அதை வந்து வீடியோவில் பார்க்கும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலைங்க. யூடியூப் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணும்போதெல்லாம் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், iPhone 12 Pro Max நம்ம 4K பார்க்க முடியும் யூடியூப்பில். iPhone 10 வந்து நம்ம யூடியூப்பில் வந்து 4K பார்க்க முடியாது, மேக்ஸிமம் 1080p தான். எங்கடா திடீர்னு சொல்லாமல் இல்லாமல் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து 150 MBPS இன்னும் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறேன். ஏர்போர்ட்டில் மேபி பெட்டராக இருக்கலாம்ல, அதனால தான் ஏர்போர்ட் வந்திருக்கேன். ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷனில் பார்க் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஏர்போர்ட் பக்கத்தில் 5G வந்து நமக்கு அப்ராக்சிமேட்லி 70 MBPS தான் கிடைக்குது. பட் 5G வந்து இப்போ தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து 1000 MBPS ஸ்பீடு வந்து நம்ம பார்க்க முடியும். சப்போஸ் இன் ஃபியூச்சரில் நான் எங்கேயாவது 1000 MBPS ஸ்பீட்லாம் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். iPhone 12 Pro Max அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, AT&T-லேருந்து விசிபிளுக்கு மாற்றியாச்சு, ஐ மீன் அந்த விசிபிள் சிம் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இதில் அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்றபடி நம்ம கேமரா டெஸ்ட் பண்ணோம்ல, கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். உங்களை ஐஃபோன் கேமராவில் சந்திக்கிறேன், வாங்க. இப்போது iPhone 12 Pro Max ஃப்ரண்ட் கேமில் உங்களோட பேசிகிட்ருக்கிறேன். எக்ஸ்டர்னல் மைக்லாம் எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் டைரெக்டாக iPhone-லேயே பேசிகிட்ருக்கிறேன். பின்னாடி வந்து 3 lens இருக்குது, மேலே இருக்கிறது டெலிஃபோட்டோ, சைடில் இருக்கிறது அல்ட்ரா வைடு, கீழே இருக்கிறது வைடு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ வந்து சைடில் இருக்கிற அல்ட்ரா வைட் லென்ஸில் எடுத்தது, அதாவது 13mm லென்ஸ். அப்படியே நான் அல்ட்ரா வைட்லேருந்து வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது புரியும். இது வைட் லென்ஸில் எடுத்தது 26mm லென்ஸ். அடுத்தது மேலே டாப்பில் இருக்கிற டெலிஃபோட்டோ லென்ஸ். இப்போ உங்களுக்கு 3 lensக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். இது வந்து 4K 60 frames ரெக்கார்ட் பண்ணுது. ஃபோட்டோஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துருங்க, அல்ட்ரா வைட், வைட்,
டெலிஃபோட்டோ. இந்த மூணு கேமராவில் கீழே இருக்கிறது தான் ப்ரைமரி கேமரா, வைட் லென்ஸ் 26mm. அதில் எடுக்கிற வீடியோ குவாலிட்டி செமையாக இருக்குதுங்க, நிச்சயமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லோ லைட்டாக இருக்கட்டும், வீடியோ ஸ்டெபிலைசேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லாமே 4K 60 ஃப்ரேம்ஸில் பின்னாடி இருக்கிற அந்த ப்ரைமரி லென்ஸ், அந்த வைட் லென்ஸில் எடுத்தது தான். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஐஃபோன் 12 Pro Max வீடியோ குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐஃபோன் 10, ஐஃபோன் XS இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். 11 அண்ட் ஐஃபோன் 12 மூணையும் போட்டு நான் வந்து சிம்பிளாக கம்பேர் பண்ணி காமிச்சிடுறேன் ஆப்பிளோட சைட்லேயே. இந்த கம்பேரிசன் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மெயினான டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து கேமரா, 4G 5G இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து கவனிக்கிற மாதிரியான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வச்சிருக்கிற ஐஃபோன் 10 வந்து 5.8 இன்ச், 11 Pro Max 6.5, 12 Pro Max 6.7. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஐஃபோன். அதுக்கடுத்தது அவங்களோட பயானிக் சிப், அது வந்து ஒவ்வொரு வருஷமும் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐஃபோன் 10 வந்து A11 இருந்தது, லேட்டஸ்ட் ஐஃபோன் 12 A14. இதுதான் ஃபாஸ்டஸ்ட் சிப் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. எவ்வளோ லோடு கொடுத்தாலும் தாங்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க கிளாஸ் சொல்கிறாங்க, செராமிக் ஷீல்டு, ஏற்கனவே இருக்கிற ஃபோனில் விட 4 times பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கீழே போட்டாலும் உடையாதுங்கிறாங்க, அதுக்காக நம்ம கீழே போட்டுலாம் டெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது மேக்சேஃப், உள்ள மேக்னெட் மாதிரி வச்சிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது மூவ் ஆகும், பட் இது வந்து இந்த மேக்சேஃப் இருக்கிறதுனால பின்னாடி வந்து இந்த மேக்னெட்டில் போய் ஒட்டிக்கும். மற்றதெல்லாம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தாங்க. இந்த லிங்க்கை நான் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் என்ன கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. 10 மணி நேரம் பேட்டரி நிற்கும் அப்படின்னா 10 மணி நேரம் பேட்டரி நிற்கும். ஸோ அதுதான் ஆப்பிள் ப்ராடக்ட் மேலே இருக்கிற ட்ரஸ்ட். நான் இதில் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் ஏதாவது ஸ்பெஷலாக இதில் வந்து பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபியூச்சரில், நான் இதுக்காக தனி வீடியோ போட மாட்டேன், பட் ட்ராவல் வீடியோலேயே உங்களுக்கு நான் ஏதாவது ஸ்பெஷலாக அதில் இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். உங்களை அடுத்த வீடியோவில் சீக்கிரமாகவே பார்க்குறேன். வெயிட் டு கோ. பை.